மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. 2 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் பம்பரம் சின்னம் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. பம்பரம் சின்னம் வழங்க வேண்டும் என்று மதிமுக கோரியிருந்த நிலையில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் அச்சின்னம் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தேர்தல் ஆணையம் வேற என்னென்ன விளக்கங்களை கூறியிருக்கிறது? உங்களுக்கு எதிர்வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று நேற்று மனு போட்டநிலையில் தற்போது இன்று காலை இந்த தலைமை நீதிபதி கங்கர்புவாலா மற்றும் பாரத சக்கரவர்த்தி அமைல இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வைகோ தரப்புல தங்களுடைய கோரிக்கையை ஏற்று கட்சியினுடைய நிர்வாகிகளின் பெயரை இணையதளத்தில் பதிவு செய்த தேர்தல் ஆணையம் தற்போது வரை பம்பரம் சின்னத்தை ஒதுக்கவில்லை என்றும் நாளை இந்த வேட்புமனு தாக்கலுடைய கடைசி நாள் என்பதால் பம்பரம் சின்னத்தை உடனடியாக ஒதுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்தனர். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் கலைஞர், சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடும் பட்சத்திலே ஒரே சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் மதிமுகவினுடைய கோரிக்கை மீது இருந்தாலும் கூட மதிமுகவினுடைய கோரிக்கை மீது இன்று முழுமையாக பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்தது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரியே முடிவு செய்வார் என்று தெரிவித்தார். அதே போல பார்த்தீங்கன்னா இதனைத் தொடர்ந்து பம்பரம் சின்னம் பொது சின்ன பட்டியலில் உள்ளதா இல்லையா என்பது குறித்து பிற்பகல் 2:15 விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த 2 மணிக்கு மேலாக தேர்தல் ஆணையம் இந்த பம்பரம் சின்னம் பொதுப்பட்டியல் அதாவது தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வழங்க முடியுமா என்பது குறித்தான விளக்கத்தை 2:15 தேர்தல் ஆணையம் சார்பாக சமர்ப்பிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய முடிவை சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து இன்று மதியமே வந்து உத்தரவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் இந்த பதில் குறித்து மதிமுக தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க சந்தானம்? மதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே பம்பரம் சின்னத்துல தொடர்ச்சியாக போட்டியிட்டு வந்தக்கூடிய சூழல்ல முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 2 அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருந்தா கூட 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் மட்டுமே ஒரே சின்னத்தை ஒதுக்க முடியும். ஆனா மதிமுக தற்போது 1 தொகுதியில மட்டுமே போட்டியிடுவதன் காரணமாக தனி சின்னம் என்பதால வந்து அங்கு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியே வந்து முடிவெடுப்பார் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் வந்து இந்த பம்பரம் சின்னம் தனிப்பட்டு தொகுதி பட்டியலில் சின்னத்துல இருக்கா அப்படின்றத சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்று மதியம் அந்த பட்டியலில் பம்பரம் சின்ன இல்லை என்றால் அதற்கேற்றவாறு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். மதிமுகவை பொறுத்த வரைக்கும் பம்பரம் சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும், முன்னுரிமை தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஒருவேளை பம்பரம் சின்னம் வழங்கப்படாவிட்டால் மதிமுக எந்த சின்னத்தை தேர்வு செய்யலாம் என்று ஏதாவது வச்சிருக்கிறாங்களா? தற்போது வரை பார்த்தீங்கன்னா வந்து மதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 1999 முதல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பம்பரம் சின்னத்துல போட்டிட்டு வரக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது. பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில தான் நீதிமன்றத்துல அவர்கள் தொடர்ந்து வழக்கு போட்டு வராங்க. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகளுக்கு மேல அவர் போட்டியிடல, தனி சின்னம் வந்து மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது பம்பரம் சின்னம் வந்து அந்த தனி தொகுதியில போட்டியிடக்கூடிய நபர்களுக்கு ஒதுக்க முடியுமா என்பது குறித்தான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே வந்து இந்த ஆய்வுக்கு பிறகுதான் ஒருவேளை வந்து பம்பரம் சின்னம் இல்லாத பட்சத்துல தனி சின்னம் என்னென்ன இருக்குது என்பதை பொறுத்து மதிமுகவினுடைய முடிவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.